சொந்தங்கள் யாருக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அரசாங்கத்திட்டேருந்து நாம் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டியதான் இருக்கிறது. அந்த முயற்சி எடுத்து நாம் வந்து வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து அமைகிறது. நம்மக்கிட்ட நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்மை சுற்றி ஒரு மூன்று வகையான கூட்டங்கள் இருப்பாங்க. ஒரு கூட்டம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேய் நீ தலகாலம் நின்னாலும் இது நடக்காதரா, இது முடியாதரா, இது ஆகாதரா இப்படின்னு சொல்லி நாம் என்ன முயற்சி எடுக்க நாம் துணிந்தாலும் அதை தடுக்கிற ஒரு கும்பல் நிச்சயமாக இருக்கும். இவங்க ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னா, நம்ம நல்லது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, கெட்டது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை வந்து பார்த்து ஏளனமாக சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்க. இவங்க ஒரு ரகம். இதில் இன்னொரு ரகம் இருக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க ஊரில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியும், நீ செய், வர்றதை பார்க்கலாம், போராடுனா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைப்பாங்க. ஸோ நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் நம்மளால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். நம்முடைய சேனலை பார்த்து நிறைய உறவுகள் நம்மள்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம். அதுதான் அந்த வீடியோவில் வந்து உங்களை ஓரளவு சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வருவதற்கான ஒரு உந்துதலை இந்த வீடியோ கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்களை போகலாம். ஒரு சகோதரி வந்து ஒரு சமீப நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய கைபேசிக்கு அழைப்புக்கு வந்தாங்க. அழைப்புக்கு வந்து, சகோதரர் எங்கள் ஏரியாவில் வந்து, அதாவது ரொம்ப நாளாக ரேசன் அரிசி வந்து திருடு போயிட்டுருக்குது. அவ்வளோதான், திருடு போகிறதுனா அதை வந்து மறைமுகமாக விற்றுட்டுருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் லோக்கலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு லோக்கல் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் நாங்கள் மூவ் பண்ணி பார்த்துட்டோம். ஃபார் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. இதுக்கு வந்து எப்படி அதை ஆக்ஷன் எடுத்து தடுக்கிறது, அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். இப்போ ஒரு சிஎம் செல், ஒரு ஜிடிபி, நம்ம எதில் பெட்டிஷன் போட்டாலும், நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பினாலும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் அது ஃபார்வர்ட் ஆகி வரும். அப்போது நம்மளுக்கு மேலும் மேலும் பகை தான் அதிகமாகிட்டே இருக்கும். மேலிடத்தில் இருக்கிறவங்க உத்தரவு போட்டாங்க, அதாவது இது என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கு, இதை வந்து நீ செஞ்சு முடிச்சிரு, செஞ்சு முடிக்கிறேன்னா உன் மீது துறைநீதி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா இவங்க நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா, எனக்கிட்ட இந்த தகவல் வந்திருக்கு, இதை நான் உன் கவனத்துக்கு கொண்டு போகிறேன், நீ அதை நீ வந்து பார்த்துக்கிறங்கிற மாதிரி அங்கே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கே மனு அனுப்புறோம்ங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி விட்றாங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அலுவலக சம்மந்தமாக நம்ம கேட்டிருக்கோமோ, இப்போ பிடிஓனா பிடிஓ ஆஃபீஸு, வட்டாட்சினா வட்டாட்சி ஆஃபீஸ், இப்படி என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, ஓ நீ மனுலாம் போடுறியா, நீ அவ்வளோ பெரியாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடைபெற ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம சந்திக்கணும். இதெல்லாம் சந்தித்து தான் ஒரு வெற்றியை நம்ம பெற வேண்டியிருக்குது. அதே மாதிரி அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு வழி சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0000, இது வந்து அவசர அழைப்பு. நம்மளுடைய தேவைகளெல்லாம் அரசுக்கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொன்னோம் அப்படின்னா 24 மணி நேரமும் அது வந்து லைனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ அதை வந்து உடனே என்ன பண்ணுவோம்னா பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஏன் பிரதர், இவங்களும் வந்து மேலிடத்துலேருந்து இங்கே கீழ் மட்டத்துக்கு தானே ஃபார்வர்டு பண்ணுவாங்க, அப்போ வந்து அதே ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்களே நாம் தெளிவாக பேசணும். அதாவது வந்து, நான் ஆரம்பத்தில் வந்து இந்த மனு கொடுத்தேன், இல்லை இந்த ஆஃபீஸரை தொடர்பு கொண்டேன், நான் இங்கே பெட்டிஷன் போட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, அதனால் திரும்பவும் நீ இங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் ஹையர் ஆஃபீஸர் மேலிடத்துக்கு இந்த தகவலை வந்து தயவுசெய்து கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சகோதரி வந்து அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு நம்ம அந்த ஐடியா கொடுத்தோம். அவங்க 0000 கால் பண்ணி இந்த மாதிரி லோக்கலில் வந்து நாங்கள் இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பட் ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பட் நீங்கள் வந்து மேலிடத்துலேருந்து வந்து இதை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேலிடத்துலேருந்து வந்து உடனடியாக ரைடு விட்டு எல்லாத்தையும் அள்ளி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த சகோதரி. ரொம்ப நன்றி பிரதர் இந்த ஐடியா கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி துணிந்தவர்களுக்கு தான் வெற்றி. இன்னொரு சம்பவம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சகோதரர், மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து நீண்ட நாட்களாக பட்டாவுக்கு போராடிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு வந்து பட்டா கொடுக்காமல் அலக்களிக்கப்பட்டார். அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து வரிசையாக அவர் பார்த்துட்டு இருந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை அவர் கையில் எடுத்து, ஸோ அவர் வந்து மூவ் பண்ணி டூஜே கலாய்வு, நான் சொன்ன மாதிரி அவர் மூவ் பண்ணியிருக்கார். அதாவது வந்து பட்டா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டூஜேயில் வந்து கலாய்வு பண்ணி, ஸோ ஏற்கனவே இல்லீகலாக வழங்கப்பட்டிருந்த பட்டாவுடைய
எல்லா டீட்டெயிலும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவை கூட கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பண்ணுங்க அப்படின்னா அவர் அதை கையில் எடுத்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடனே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வந்து அவர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். அது ஒரு சம்பவம். அப்புறம் ஒரு சகோதரர் சொன்னார், என்னோட வந்து 20,000 வரைக்கும் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணி ஆர்டிஐ போட்டேன். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூபாயுமே நான் கொடுக்காம நான் பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் போடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம வீடியோக்கில் வந்து ஒரு சகோதரர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நன்றி, நீங்கள் கூறியது போல மனு போட்டேன். தூங்கிட்டேன் என்று இல்லாமல் விடாமுயற்சியுடன் நீங்கள் கூறிய வழியில் 8 மாதங்கள் போராடி பிடிஓ அலுவலகத்தில் உட்கார்ந்து டீ சாப்பிட்டு விட்டு தான் நான் வர முடிகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு மரியாதை கிடைக்கிறது. நன்றி 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 அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட சேனலில் வெளியிடக்கூடிய ஒரு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சமூக அக்கறை கொண்ட வீடியோஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம 10 ரூபா இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு விஸ்வராஜ் அவங்க இப்போ ஒரு சில காணொலி வெளியிட்டார். இந்த காணொலியை நம்ம சேனலில் எடுத்து போட்டுட்டு அவங்களோட அனுமதி கேட்டு தான் நம்ம அதை வந்து நம்ம வெளியிடுறோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் பயனடைகிறாங்க. நம்மளுக்கு அதுக்கும் கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இது போல் நீங்கள் அதாவது உங்களுக்கான தேவைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாமல் தைரியமாக தெளிவாக வந்து நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாட்ட சொல்லிட்டு போயிருங்க, ஆனால் பிரச்சனையில் வந்து நான் மனு போட்டோம் அப்படின்னா நாங்கள் தான் மாட்டிக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. உண்மை தான், மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் நெளிவு சொல்லி பார்த்து நீங்கள் ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு வழக்கறிஞர் பார்த்துட்டு, அதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க சொல்லிக் கொடுங்க. அதாவது பயம்ங்கிறது எதிர்த்தரப்புல இருக்கும், நம்ம யார் மூவ் பண்ணுறோம் அவங்க சைட்லையும் இருக்கும், பயம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதாவது நம்மளை எந்த விதத்திலும் இவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களா, நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்களா இப்படிங்கிற பயம் அவங்க சைட்லையும் இருக்கும். தவறான தகவல் கொடுத்துட்டோமே இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பயம் அவங்க சைட்லையும் இருக்கும். நம்ம சைட்டில் என்ன செய்வோம், ஆகா நம்ம வந்து இந்த மாதிரி மனு போட்டோமே, நம்மளை ஏதோ ஆஃபீஸர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளுக்கான திட்டங்களையும் செயல்களையும் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே பயந்து பயந்து தான் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாக உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொன்னார். அது உண்மைதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆர்டிஐ பற்றின அநேக விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்னமுமே ஆர்டிஐ அடிப்படை மனு எப்படி எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் வரிசையை நான் ஒவ்வொரு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கேன், போய் வீடியோ பாருங்கள், போய் வீடியோ பாருங்கள், போய் வீடியோ பாருங்கன்னா இந்த இதுக்கான மாடல் அனுப்புங்க, அதுக்கான மாடல் அனுப்புங்க, ஊராட்சி கலாய்சருக்கு மாடல் அனுப்புங்க, ஒரு விஆபிஎஸ் கலாய்சருக்கு மாடல் அனுப்புங்க, இதுக்கு மாடல் தாங்க, அதுக்கு மாடல் தாங்க, இப்படி நிறைய பேர் மாடல் மாடல் மாடல்னு கேட்டு ஒன்றுமே மாடல் கிடையாது. ஒரு சாதாரண குடிமகன் பெட்டிஷன் எழுத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அதுக்கு மாடல் தேவையே கிடையாது. ஒரு நடைமுறையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என் வீட்டில் வந்து என் வீட்டுக்கு நடைபாதை இல்லை, நீங்கள் அதை எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி நீங்கள் அனுப்புநரில் உங்கள் பேர் போட்டீங்க, பெருநரில் வந்து நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கிறீங்க அந்த அலுவலகத்து முகவரி போட்டு, மதிப்புக்குரிய ஐயா எனக்கு வந்து அம்மா இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் தலையிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி முடிக்க போகிறீங்க. அவ்வளோதான், இதுதான் எல்லாத்துக்குமே மாடல். தகவல் உரிமை சட்டமும் அதே மாதிரி தான். தகவல் உரிமை சட்டத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 2005 சட்டம் மேலே மென்ஷன் பண்ணி பிரிவு 7(1), பிரிவு 6(1) இந்த ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன சம்மந்தமாக கேட்க விரும்புகிறீங்களோ அந்த சம்மந்தமாக கேட்டு நீங்கள் மனுவை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு வந்து 10 ரூபா ஸ்டாம்பு ஒட்டணும், வறுமை கோட்டு கீழே இல்லாதவங்க. வறுமை கோட்டு கீழே இருந்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முகவரியே தெரியல, எனக்கு வந்து நான் மின்சாரத்துறை சம்மந்தமாக நான் கேட்க விரும்புகிறேன், ஆனால் மின்சாரத்துறைக்கு எங்கே அனுப்புறதில்ல, அக்ரி சம்மந்தமாக கேட்க விரும்புற அக்ரிக்கு எங்கே அனுப்புறதில்ல, பயப்படுத்தவே கிடையாது. நீங்கள் உங்கள் மாவட்ட பொது தகவல் அலுவலர்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க 6(3) கீழே பார்வல் படி உங்களுக்கு நான் தகவல்களை பெற்றுக் கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இதுதான், இதை தொடர்ந்து நம்ம சேனலில் கத்திக்கிட்டே இருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உறவுகள் பற்றி அந்த போர் அடிக்கும் ஆரம்பிச்சிருக்கும். அதனால் உறவுகள் உங்களால் எதையும் செய்ய முடியும். இந்த சமூகத்தில் ஒன்றுமே முடியாது அப்படிங்கிறவனை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க, அவெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நம்புங்க. அதே சமயத்தில் உங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தையும் நீங்கள் முதல்ல பார்க்கணும். 100% நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ரோபோ மாதிரி செயல்படக்கூடாது. எந்த இடத்துல நம்மளுக்கான வாய்ப்புகள் சிக்குதோ அந்த இடத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி என்ன செய்கிறான் இருக்கான், சரவணன் அவன் பேர். அவன் வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னாவே ஆஃபீஸர் ரொம்ப கோபமாக பேசுகிற ஆஃபீஸர் கூட சாந்தமாக அவன்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஐயா வணக்கங்கய்யா, சொல்லுங்கய்யா, ஓகேங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா, சரிங்கய்யா, ஏய் போன வேடா, ஓகேங்கய்யா. இந்த மெத்தடை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான் அந்த தம்பி.
உண்மையில் அவனை ஒரு நாள் நம்மளுடைய சேனலில் இன்ட்ரிவ் உங்களுக்கு எடுக்கிறேன், அப்போ தெரியும் அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு. நிறைய பேர் இப்படி அதாவது சாந்த குணத்தை படைத்து அதிகாரத்தை சாதிச்சுக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, என்னென்னா இன்னொரு தம்பி வந்து எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பினான், அண்ணே நான் வந்து எங்கள் ஊர் ஊராட்சி செயலாட்ட பேசுனேன் அந்த ஆடியோ கேளுங்க அப்படின்னு. அந்த ஆடியோ கேட்டால் எனக்கே கோவம் வந்துச்சு, ஏன்னா அந்தளவுக்கு இல்லைங்களா, அரே என்ன பேசிக்க இன்னும் நம்மளுக்கே கோவரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடுகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கான தேவைகள் ஒரு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கவனமாக செயல்படணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ஆப்போசிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக நாம் பல விஷயங்களை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நம்ம குடும்பம் இருக்குது, குடும்பம் ஃபஸ்ட்டு, பொதுநலம் அப்படிங்கிற வர உறவுகளுக்கு குடும்பத்தை முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் பொதுநலத்துக்கு நீங்கள் வாங்க. அதே மாதிரி தனக்கான தேவைகளை முன்னெடுக்கிற உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக முன்னெடுங்க. வெற்றிகள் என்பது கண்டிப்பாக நிச்சயம், தொடர்ந்து போராடும் போது தான் வெற்றி என்பது நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம்.